மிஸ்டர் விஜய் ரகுநாத், லீடிங் பிஸ்னஸ்மேன் அண்ட் பிடிவி சேனல் எம்டி. இது அவரோட சன் மிஸ்டர் சித்தார்த் ரகுநாத். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணதும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சரும் என் நண்பனுமான சந்தானம் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அதிகாரிகளுக்கும், என் சக தொழில் அதிபர்களுக்கும், நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் என் பையன் சித்தார்த்தோட நிச்சயதார்த்தம் உங்க முன்னாடி நடக்க போறது பெருமையை சொல்லிக்கிறேன். கல்யாணத்தை அதனால இவர் கேட்காமலே கல்யாணத்துக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இவர்கிட்ட சொன்னா இவர் யாரு, நமக்கு மேல பிசினஸ் பண்ண இருக்காரு, அதுக்கு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு ஷார்ட் டைம்ல குறிப்பிட்ட சில பேரை தான் என்னால இங்க கூப்பிட முடிச்சு. இன்னும் 7 நாள்ல வந்து கல்யாணத்தை புதுசா வைக்கலான் இருக்கேன். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ரிசப்ஷன் வைக்கலான் இருக்கேன். ஓகே, Now my son Siddharth will say a few words. Come on. Thank you, Dad. வெல், இந்த நிச்சயதார்த்தம் உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். என்னால் நம்பவே முடியல இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு தான் நடக்குதான்னு. ஏன்னா முதலே கேட்டால் எங்கே நான் தட்டி கழிச்சிடணும்னு எங்கள் அப்பா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் என் சம்மதத்தை கேட்டார். என் சம்மதத்தில் தான் என் அப்பாவோட ஹாப்பினஸ், ப்ரெஸ்டீஜ் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஓகே சொல்லிட்டேன். மேரேஜுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது, அதனால் எல்லாரையும் பர்சனலாக போய் கூப்பிட முடியாது. என் அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மை வியூவர்ஸ். My marriage, Sangi, reception, all of them live and telecast manna pora. Without any commercial break. Hey! Vaadu, Mr. Ratna. மாட்டிக்கிட்டுமே வர மாட்டான்னு நினைச்சுமே. எப்படா வந்த? நடிக்காதடா, நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும். டேய், நானே தான ஊர்ல இருந்து வந்தேன். நீ இங்க தான் இருக்கன்னு தெரியும், அவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கன்னு தெரியும். டேய், அப்படி இல்ல. உன் எங்கேஜ்மென்ட் எனக்கு ஜெனிஃபர் சொல்லி தான் தெரியும். ஆனா உனக்கு ஜெனிஃபர் நான் சொல்லி தானடா தெரியும். அங்க எனக்கு எங்கேஜ்மென்ட் முடியறதுக்கு முன்னாடி இங்க அவ கூட ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சலாம்னு பாக்குறியா? டேய், அவ என் தங்கச்சி மாதிரி. டேய், கேவலப்படுத்தாதடா. ஃப்ரெண்டுக்கு வேண்டிய பொண்ணுகளோட நீங்க பழகும் போது அவள தங்கச்சி மாதிரி நினைக்காதீங்க. அவ கூட தங்குற மாதிரி நினைக்காது. மச்சா, முதல்ல இவன் தங்கச்சியை கவனிச்சுட்டு அப்புறம் மாசம் உள்ள இந்த அண்ணன் கிட்ட வர. டேய், இந்த ரூம்ல போட்டு அடிச்சு வைக்கிறா. டேய், விடுடா சித்தார்த், சொல்றதை கேளுடா.
கௌதம் கிருஷ்ணா பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன பசங்களா, காலங்கத்தில எந்த பொறுப்பா படிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ் மாமா, நேத்து வரைக்கும் எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம், படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. சரி ஸ்ரீநிதி, நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா முட்டைதான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல, பிளாக்கி தான் சொல்லுது. ஏம்பா பிறந்ததான் ரெண்டு பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்கறதுலயும் அப்படி ஒன்னா இருப்பீங்க. எப்படியோ நல்லா வாங்கினா சரி. ஓகே பிளாக்கி கம். என்னடா பிளாக்கி பேசுதேன்னு பாக்குறீங்களா? எல்லா படத்துலயும் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவான் பாருங்க, அந்த ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிளாக்கி தான். அதோட மைண்ட் வாய்ஸ நம்ம படம் முழுக்க கேட்கலாம். ஸ்ரீநிதி டோர் க்ளோஸ் பண்ண. ஓகே மாமா. வெறும் பால வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். ரெண்டு பேர் மொழியுமே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு போதுங்க? மொழிய பத்தி பேசுற மூஞ்சிய பாரு. முடியலாம். என்னது பூஜமா? பூஜமா வா பூஜா. பூஜா விடிவி சேனல்ல விஜயவா இருக்கா. இவளோட ஒரே எதிரி கௌதம் வளர்க்கற நாய் பிளாக்கி தான். என்ன பூஜா கோவமா இருக்க? உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என் தம்பிய பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்காரன். அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்றேன். உன்கிட்ட வாலாட்டினது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான். யூ மீன் பிளாக்கி? என் பால சூடா கிடிச்சு பாத்திரத்திலயா? நான் ஆத்திரத்துல இருக்கேன். உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பெழுக்குது. பூஜா இந்த ஃபிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க, அதுல 199 பேருக்கு பிளாக்கே பிடிக்குது. உன் ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டு சரியான ஃப்ராடுங்க. ரெண்டா? பிளாக்கே ஒருத்தன் தானே. நாய் மட்டுமா? அதை டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ என்னம்மா இப்படி பேசுற? அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பாசமான அண்ணத்தம்பிங்க தெரியுமா? நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ்னு சொல்ற, மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோஸ், எனக்கு அவங்க ஜீரோ தான். பூஜா நம்மால் எங்க ஆளையே காணமே, வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா பாஷரோஜா, ஏமா லேட்டு? இந்த சத்தாச்சி பையில எழுப்பி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு பிளாக்கி. உன்னை காணணும்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, நீ வேற ஆள பாத்துக்க. ஒய்யால காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ திருநாயிட்ட தாண்டி மாட்ட போற. டேய் பிளாக்கி, நீ என்ன நினைக்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும். கருங்குரங்க மாதிரி இருக்கு, அது கூட உன சீன் தான் போகுது. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டடா. ஆட்டைய போட்டானுங்களா? அந்த சொம்ப நான் கடிச்சு துப்பல. ஐ அம் நாட் எ பியூர் டாகடா. ஒய்யால கமிங். சேஸ் பண்ணது நானே, பில்டப் மட்டும் உனக்க. கிளைமாக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான். சரி மொபைல போடுங்க, மொபைல போடுங்க.
பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சானா டால்கம் கிரீம், இனிமே இது மாதிரி பண்ணுவேன். சாரி ஜென்டில்மேன், எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. Excuse me. Here's your phone. Oh, I got my phone back. Oh, thank you so much. It's okay. You're a real hero. Oh, thank you. Ada paavi, inda sheetukku mattum hero ku doopu potta charithrame illa. Kaala kodumada Shami. Blackie, stop. Inga paaru Blackie. Koongura nama rendu per eppo varunu kaathitirupa. Avai perukara kadupla nama paatha. வாயால பேசுறது எதுவுமே நம்ம காதால கேட்க முடியாது. கழுத்த விடு. அதனால ரெண்டு பேரும் காதுல பஞ்சு வச்சுக்கோ. உன் கூட பழகறதுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம கூட்ட டிகாஷனை குடிச்சிட்டு மர்கி ஆயிட்டாலோ? பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா? நீ என்னடி வெடி வச்சு பேசுற? ஒரே வக்கிர விளையாட்டு. ஒரு நாள் பாத்துக்கறது. முதல் வணக்கம், இரண்டாவது உங்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் சென்னை 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா, இன்னைக்கு எட்டாவது ஆண்டு முடிஞ்சு ஒன்பதாவது ஆண்டுல நம்ம பிக் எஃப்எம் காலடி எடுத்து வச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்கிறார்களா இல்ல தமிழ் பேச முடியாமல் தவிக்கிறார்களாங்கிறத பத்தி தான் இப்போ ஒரு காலர் நம்ம லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம் தல. நான் தான் ராயபுரத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன். ஆ சொல்லுங்க ராபர்ட். நேத்தல நீயும் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம பொண்ணுங்க தான் தமிழ் பேசுற பசங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறாங்களே தல. அப்புறம் தமிழ தமிழ் சொல்ற பொண்ணுங்களை எங்களை திரும்பி பார்க்க மாத்தல. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க ராபர்ட். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், வார்த்தைக்கு வார்த்தை தலை தலைன்னு சொல்லாதீங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலை தான், அது யாருன்னா நம்ம தலை மட்டும் தான். கரெக்ட் தான் தல. தமாசு தமாசு. ஐயோ தலை வாய்ஸ்ல பின்ற. இதே வாய்ஸ்ல ஆளுகிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு தல. ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காட்டிடலாம், பாட தெரியலனா பாடி காட்டிடலாம், ஒரு வேலை செய்ய தெரியலனா செஞ்சு காட்டிடலாம். ஆனால் லவ் பண்ண தெரியலன்னு சொன்னா நானா சார் வந்து லவ் பண்ணி காட்ட முடியும்? நீங்க தான் லவ் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ராபர்ட். விட்டா ராபர்ட் வந்து என்ன வேலை விட்டு வீட்டுக்கே அனுப்பிச்சிருவார் போல இருக்கு. இருந்தாலும் அவருக்காக பெண்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்காதீர்கள், அதே நேரத்தில் தமிழ் பசங்களையும் தவிக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். இந்த வருஷம் பெஸ்ட் ஷோ நீ பண்ற தமிழ் பசங்க நாங்க ஷோ தான் மச்சான். சூப்பரா சம்மரா கேளு. சர்வேல உன்னோட ப்ரோக்ராம் தான் நம்பர் 1. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சவுமசா. ஏய் கிரி, நீ பண்ற டீ கடை பெஞ்ச் ப்ரோக்ராம் அவ்வளவா இல்ல மிருதுளா நீ பண்ற உள்ளே வெளியே ப்ரோக்ராம் அவ்வளவா? அதே ரெண்டு மணி தூசி சாப்பிட்டே மச்சி. இப்ப நீதான் மச்சி சூப்பர் கலங்கிட்ட மச்சி சூப்பர். ஏய் थैंक यू சோ மச். பெஸ்ட் சூப்பர். வா 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 கிட்டக்குள்ள வா. வெளியில வந்தா என்ன எதுன்னு தெரிய போகுது.
இறந்து போன இந்த பொண்ணோட பேர் ஜெனிஃபர். ஷீ இஸ் எ பேலே டான்சர். வெல், ஜெனிஃபர்க்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுல முக்கியமான ஒரு விஐபி விஜய் ரகுநாத் சாருடைய பையன் சித்தார்த் ரகுநாத். ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. நான் ஹோட்டல்ல போய் விசாரிச்சப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெனிஃபர்க்கும் சித்தார்த்துக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிய வந்தது. ஹே ஜெனிஃபர், ஜெனிஃபர், ஹே, கூப்பிட்டா நிக்க மாட்டியா? உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வழியில நான் வரமாட்டேன், என் வழியில நீ வரக்கூடாது. என்னடி இதுவரைக்கும் விசாரிச்சாதான் அந்த கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற யாராவது அவளை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருக்காங்களான்றது தெரிய வரும் சார். அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம். பெரிய இடமா இருந்தா சொத்துக்கு மட்டும் இல்ல, தான் செய்யற தப்புக்கும் பினாமி வச்சிருப்பாங்க. அவங்க தான் பெரிய இடம். சிட்டில அடிக்கடி பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே நிறைய பிரஷர் இருக்கு. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி சிஎம்ஏ சொல்லிருக்காரு. ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிதார்த்த வர சொல்லு. ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு கூப்பிடுறாங்க? கூப்பிட்டீங்களாப்பா? சித்தார்த், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நைட்டு வேற எங்கேயாவது போனியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க வெளியே போயிருந்தேன். அவ்வளோதானே, வேற எங்கேயும் போனியே? எஸ் டாட், பார்ட்டி முடிச்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெனிஃபர் யாரு? என் ஃப்ரெண்டு தான். ஜெனிஃபர் இறந்துட்டா? தெரியும், நானும் நியூஸ்ல பார்த்தேன். அவளுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனையா? நோ டாட். அப்புறம் போலீஸ் எதுக்கு உன்ன விசாரணை கூப்பிடுறாங்க? என்னையா? சித்தார்த், நான் உன் அப்பா. இதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. சாரிப்பா, எனக்கும் ஜெனிஃபருக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான். அந்த கோபத்துல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணத்தான் நான் போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சா, அவளை தண்டிக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது, சொன்னா கேளு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும்தான் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். எப்ப என்னை விட்டு வேற ஒருத்தனை தேடி போனாலோ அப்பாவே அவ வாடுறதுக்கு அன்ஃபிட் ஆயிட்டா. இந்த கல்யாணத்துலதான் உங்க அப்பாவோட கௌரவமே இருக்கு, அதை நீ ஏதாவது பண்ணி கெடுக்க போறியான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்னால நீங்க தலைகுனிய கூடாதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவ இறந்தத நியூஸ்ல பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் நான் அப்படி பண்ணுவேனப்பா? போலீஸ் என்ன சந்தேகப்படுதுன்னு நீங்களும் என்ன சந்தேகப்படலாமா? ஆனா ஒன்னு மட்டும்தான் எனக்கு புரியல. இதே மாதிரிதான் எனக்கும் லிண்டாவுக்கும் பிரச்சனை நடந்து நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்ததும் அவ இறந்து கிடந்தா. லிண்டாவா? ஆமா டாட். என்னப்பா சொல்ற? பொண்ணுங்க அவங்களா என்ன தேடி போறாங்க, என்கிட்ட நல்லா பழகுறாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல யாராவது என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா மறுநாள் அவங்க செத்துட்டு தான் நியூஸ் வருது. அதே மாதிரிதான் இந்த ஜெனிஃபர் விஷயத்திலயும் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெனிஃபர் விஷயத்துல எங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கியா? சீக்கிரம் செஞ்சு முடிங்கப்பா. சரிங்க, வாங்க வாங்க. சொல்லுதான் நானே உங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? உன் பவர் என்னன்னு என்கிட்ட கேட்டியா? நீ மக்களுக்கு தான் சீஎம். என்ன பொறுத்தவரைக்கும் நீ என்னைக்குமே கடனாளி தான். உன்னை எதுக்கே நான் சீஎம் ஆகணும்? எனக்கு என் தொழிலுக்கு விசுவாசமா இருப்பேன் தானே. ஆனா நீ என் மகனையே விசாரணை கூப்பிடுறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் ஐஜி, டோன்ட் டாக். உன் பொண்ணு லண்டன் போலீஸ்ல மாட்டினப்போ வெளியே தெரியாம உன் மானத்தை காப்பாத்தி உன் பொண்ணை வெளியே அழைச்சிட்டு வந்த இந்த விஜய் ரகுநாத். Have you forgotten that or not? சார், பெரிய வார்த்தையில பேசுறீங்க சார். நாங்க எப்பயுமே விசுவாசி தான் சார். சார், என் பையன் கையில தங்க காப்பு போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ அவன் கையில இரும்பு கப்ப போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் நினைக்கிறீங்களா? அதான் விசுவாசமா சார்? கல்யாணம் நான் நெருங்கிட்டு இருக்கேன் தெரியும்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். யோ, என்ன நடக்குதுங்க சார்? அந்த ஜெனிஃபர் மர்டர் கேஸ்ல, மர்டர் கேஸ்ல ஜெனிஃபர் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஜெனிஃபருக்கும் சித்தார்த்துக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு என் மகனா குற்றவாளி முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்குமே அதை சொல்லுங்க. என்ன தைரியம் தான் என் மகனை விசாரணை கூப்பிடணும்னு நினைப்பீங்க சார்?
சிஎம் தான் யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. சுமாரியா, அன்னைக்கு பிரஸ் மீட்ல பொண்ணுகளை அடிக்கடி காணாம போறாங்களே, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு எப்பயும் போல சட்டம் தன் கடமை செய்யும் சொன்னேன். எப்பவும் இல்லாமல் இப்ப மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அது இவர் பையன் மேல. மிஸ்டர் வேலப்பன் சார், இந்த மர்டர் கேஸ் விஷயமா இவர் பையனை எந்த விசாரணைக்கும் கூப்பிடக்கூடாது. ஓகே சார். என் மகன் சித்தார்த்துக்கும் இந்த ஜெனிஃபர் கொலைக்கு எந்த கிடையாது. இப்பதான் என் மகனை விசாரிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். என்கிட்ட விசுவாசம் இருந்தா காலம்பூர் ஐஐபியா இருக்கலாம், இல்ல இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். சார், நீங்க கோபர அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சிரிச்சா கன்னத்துல குழி விழுவோம், ஆனா முறைச்சா எந்த குழியும் நாங்கள் விழுவோம் தெரியாது சார். நீங்க நிம்மதியாக கல்யாண வேலையை பாருங்க சார், நான் இருக்கேன் சார், நம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன். பிரபல பாலி நடன கலைஞரும் விளம்பரப்பட நடிகையுமான ஜெனிஃபரின் சடலம் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஸ்கூட்டியும் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது. இது விபத்தா, தற்கொலையா, அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் விபத்தை ஏற்படுத்தி ஆற்றில் வீசப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் சென்னையில் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்குமாறு காவல்துறை. Excuse me. Huh? Yes. Performance ரொம்ப எக்ஸ்ட்ரானரே இருந்தது. பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ். உண்மையிலேயே பசங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா உங்களை மாதிரி அழகான திறமையான நல்ல ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு. சாரி, வழக்கமாக நான் ரொம்ப பேசுவேன், அதான் என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். பேசிக்கலி ஐம் நாஜே இன் பிக் எஃப்எம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. பிகாஸ் என்னோடய அக்கா பொண்ணு வந்து ரொம்ப நாளாகவே பேலே டான்ஸ் கற்றுக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நானும் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதான் எங்கே சேர்க்கறதுன்னு தேடிட்டு இருந்தேன். அதான் இப்போ உங்களை பார்த்துட்டேன்ல, நீங்கள் எப்போ எங்கன்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துருவேன். இருக்கிற பசங்களுக்கே என்னால் கற்றுக் கொடுக்க முடியல, நீங்கள் வேறு யாரையாவது ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு அக்கா பசங்க அண்ணன் பசங்க அப்படி யாராவது இருக்காங்களா? எதுக்கு? இல்லை, நீங்கள் தான் டான்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் நானாவது ஸ்கேட்டிங் சொல்லிக் கொடுக்கலாமேனு பார்த்தேன். என் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி எனக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் கிடையாது. அம்மா, இங்கே என்ன பண்ணுற? இது யாரு? இது என் அக்கா பையங்க. அப்போ நீங்கள் அக்கா பொண்ணுன்னு சொன்னது பொய்யா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அக்காவுக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸு. டேய் சொல்றா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு? ஏன் அம்மா பொய் சொல்ல சொல்றா? டேய் அட பாவி, உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பாய். தமிழுக்கு என் மாலை நான் தான் ஆர்ஜி கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். வழக்கம் போல நான் டிராபிக் நியூஸே முதல்ல சொல்லியிருந்தேன். என்னன்னா, அண்ணா ஆடிட்டோரியத்துல இருந்து ஒரு அழகான இளம் புயல் கிளம்ப போகுது. இந்த எச்சரிக்கை முக்கியமாக இளைஞர்களுக்கு. ஏற்கனவே ஒரு இளைஞன சாச்சிட்டுத்தான் சொல்லுக்கா. இன்னும்மாடா குளிச்சிட்டு இருக்க, உனக்கு டைம் ஆகல? வர வர.
ரம்யா. எஸ் சார். பிரசாத் உடனே கிளம்பி வரச்சு. சார், அவர் நம்ம வேலை விஷயமா தான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கோம். வேலை இன்னும் முடிஞ்சிருக்காது. வேலையை முடிச்சிருப்பாரு, உடனே வரச்சு. ஓகே சார். சாய் பிரசாத், ஃபினான்ஸ் மினிஸ்டர். சைபர் கிரைம் ஆபீசர் மிஸ்டர் சாய் பிரசாத், விஜய் ரகுநாத்தோட வளர்ப்பு பையன். நவ் வாட்? क्या मेरे गॉगल्स भी चाहिए? ना ना, इसका तो पहले ही स्कैन हो गया. मैं जा सकता हूँ? हाँ जी. ये देखना, उससे मैं बात करता हूँ, समझे? ठीक सर. नमस्ते सर. हाँ नमस्ते, साइबर क्राइम ऑफिसर साई प्रसाद. अजा, विजय रघुनाथ जी से आपने लिए पैसे 150 करोड़. कब वापस दोगे ये पूछने मुझे भेजा है. विजय उड़ा आला नहीं, क्या मनी क्या करेंसी, इतना पैसे रहनी इनके उन्नों पुरियल ले. उनका मंत्री पदवी का पात्र तक के यंगे सार किटे ना 150 करोड़ रुपा करन मांगी, आदो उनका मेलर तक गुरते उनका पदवी तक बच्चिंग ले அந்த பணம் 150 crores. அன்னைக்கு எங்க சார் மட்டும் பணம் கொடுக்கலனா ஆப்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கத்தம் ஹோ ஜாதா. அவர் பணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கே ஆப்வேக பாக்குறீங்களா? இட்ஸ் நாட் ஃபேர். நான் 150 கோடி விஜய்கிட்டே வாங்கினது உண்மைதான், ஆனா அதுக்கு சாட்சி யாரு? ஆதாரம் இருக்கா? நான் உங்க தலைவர்கிட்ட வாங்கினதுக்கு எவிடன்ஸ் இல்ல, நான் எங்க தலைவர்கிட்ட கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இல்ல. அதுக்கும் எதுக்கும் சரியா போச்சு மேன். நீங்க பணம் மொத்தமும் கொடுப்பீங்க, கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜல்தி அரேஞ்ச் கரோ. ஏக் மினிட் ஆஃபீஸர், உங்க பாசுடைய பையனுக்கு கல்யாணம் இல்லை, இந்த 1000 ரூபாய் என்னுடைய கிஃப்டா கொடு. மிஸ்டர் சாய் பிரசாத், நீ கேமரா பிக்ஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆமே, எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ மொத்த ஸ்டேட்ல வித்த காட்டுறவன், நான் மொத்த நாட்டுக்கு வித்த காட்டுறவன். பார்த்தல வாசல்ல உன்னை மொத்தமா ஸ்கேன் பண்ணி நிர்வாணமாதன உள்ள அனுப்பிச்சாங்க. ஜாஜா, பிரசாத் சார் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. 450 கோடி விஜய் கிட்டே வாங்குறது உண்மைதான், ஆனா அதுக்கு சாட்சி யாரு? ஆதாரம் இருக்கா? நான் உங்க தலைவர் கிட்டே வாங்குறதுக்கு எவிடன்ஸ் சொல்லல. வேலையை முடிச்சிருப்பானு, அடுத்த ஃப்ளைட்ல வர சொல்லு. ஓகே சார். நான் கேமராவை எங்கே வைப்பேன், எப்போ வைப்பேன், எப்படி வைப்பேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருத்தரை நான் டார்கெட் பண்ணிட்டேனா, அவன் பாத்ரூம்ல கூட வாசுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. எஸ் சார். ஹாய் அப்பா. ஹாய் சார். ஹலோ ரம்யா. வாப்பா சார். எதுக்குப்பா இவ்வளோ அவசர அவசரமாக என்னை வர வச்சிங்க? பை த வே, 150 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுங்கிற விஷயத்த பேச சொன்னாலே இல்லையா? பிரசாத் சிட் உட்காரு. வாட்ஸ் த மேட்டப்பா? உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது நடந்திருக்கா இல்லையான்னு இன்னைக்கே அது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? அது நடந்திருக்கும்னு எனக்கு நிச்சயம் தெரியும். பிரசாத், உனக்கு ஏன் ஃபோன் பண்ணி வர சொல்ல தெரியுமா? அதான் சிஎம்ஐ பார்த்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? அது இல்லை பிரசாத், சிஎம்ஐ பார்த்துட்டு வந்த அன்னைக்கு நைட்டு யாருமே தெரியாத ஒரு கால் வந்துச்சு. உங்க பையன் பண்ண தப்புக்கான ஆதாரம் என் கையில இருக்கு, இனிமே அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு என்ன போன்ல மறக்கலாப்பா. அந்த கால் வந்ததுல இருந்து என் மைண்ட் எல்லாம் டிஸ்டர்ப்டா இருக்கு பிரசாத். என்னப்பா இந்த மாதிரி கால்ஸ் நமக்கு புதுசா? இந்தியாவின் நம்பர் 1 கோடீஸ்வரன்,
மிஸ்டர் ரத்தனோட நீங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா நீங்க இன்னும் டாப்க்கு வந்துடுவீங்க. அது கெடுக்க பல பேர் போட்டி போடுவாங்கப்பா. ஆஸ் எ பிசினஸ்மேன் உங்களுக்கு தெரியாதப்பா. அப்பா இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க தான். டேக் இட் ஈஸி பா, ரிலாக்ஸ். சி பிரசாத், பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் தம்பி சித்தார்த்தை பத்தி நினைச்சாதான் பயமா இருக்குப்பா. எல்லாத்துக்கும் மேலே நடக்க போற இந்த கல்யாணத்துல தான்ப்பா என் கௌரவம் நினைக்கிறேன். எனக்கு தெரியும்ப்பா. உங்களை போன்ல பயமுறுத்தவன் யாரு, என்னென்ன கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பிரசாத், இந்த நம்பர்ல இருந்தா கால் வந்துச்சு. ஓகேப்பா, இதை நான் பார்த்துக்கிறேன். பீ கேர்ஃபுல், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உரிமையாட்டினான் அவன் என் வளர்ப்பு பையனா இருந்தாலும் அவன் தான் எனக்கு மூத்த பையன் மாதிரி எப்பவுமே அப்படிதான் இருப்பான். நீ வேணா என் கண்ணீரை தொடப்பேன், அவன் எனக்கு கண்ணீரை வரவிட மாட்டான். பையன் பையன்றீங்க, அவன் என் அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல உங்களுக்கு பிறந்தவனா? நான் தான் உங்க பையன், நான் மட்டும்தான் உங்களை அப்பான்னு கூப்பிடணும். எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை என் விஷயத்துல இன்க்ளூட் பண்ணா தேவையில்லாம டார்ச்சர் கொடுப்பான். வேண்டாம் போயிடு. எங்கம்மா போ சொல்ற? சொன்ன கேளு. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண இந்த ஏரியாலே இருக்க முடியாது. பாரு இவளே அடியே செஞ்சு நக்கடி, இந்த ஏரியாவில் நான் இருக்க முடியாதா? ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. பொண்ணுங்கன்னா கையெழுத்து கும்பிடணும்னு நினைப்பா, ஆனால் உன்னை பார்த்தா அதே கையெழுத்து பொழுக்குன்னு ஒன்று போடணும் போல தோணுது. உனக்கு ஆப்பு வைக்க என் ஆள் வந்துட்டான் பாரு. இவன் ஒருத்தன் ஆ உன்னா இந்த தோஷக்கல்லே ஏறி வந்துடுவான். லக்கி வேணுமா குடு. காக்கா ஆய் போன செத மாதிரி ஆக்கிட்டா பாத்தியா? ஃபேஷன் ஷோ நடக்குற இன்னைக்கு பாத்து இப்படி பண்ணிட்டீங்களே. என்னது ஃபேஷன் ஷோவா? I want all the papers by 6 o'clock in the morning on my table. Okay? Okay sir. Bye. அப்பா. பை சார். எனக்கு வந்த போனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா ஏன் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதை என்கிட்ட சொல்லிட்டீங்களே. அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணதில்ல, அது டி நகர் ஏரியாவில் ஒரு பிசிஓலேருந்து கால் வந்திருக்கு. அவன் அதே நம்பர்லேருந்து மறுபடியும் கால் பண்ணால் ட்ராக் பண்ணி ஈஸியாக பிடிச்சிடலாம். ஒரு வேளை நம்மளை ஏமாத்த ஏரியா மாதிரி கூப்பிட்டான்னா ட்ராக் பண்ணி பிடிக்க நம்ம ஆளுங்களை சிட்டி முழுக்க வச்சுருக்கேன். ஸோ எப்படியும் நான் அவனை பிடிச்சிருவேன். நீங்கள் வரி பண்ணிக்காதீங்கப்பா. ஓகே, உன்னை நம்பி தான் பண்ணேன். நம்ம சேனல் ஃபேஷன் ஷோக்கு வர வேண்டிய சீஃப் கெஸ்ட் வரலையா? ஜிஎம் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாரு, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும். ஓகே ஓகே பாய். நான் வேற ஒரு மூட்ல தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன், ஆனா என்னையே டான்ஸ் ஆடுற அளவுக்கு உங்க நிகழ்ச்சியே போட்டு பாத்துருச்சு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடந்தா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மிஸ்டர் கே அண்ட் மிஸ் குயின் யாரங்கத ஏடி இப்பொழுது அறிவிப்பா. இந்த வருஷம் ஈடிவி மிஸ் குயின் கோஸ் டு மிஸ் கேத்தரினா.
asking yarana ye kulai miss pooja na sonna oh no it's okay mr king gaurav krishna oh congrats என்ன எப்ப பார்த்தாலும் மில்ல ஜீரோன்னு சொல்றவ இன்னைக்கு இப்படி இப்படின் கண்ணை வச்சுக்கிட்டு என்னை பார்த்து மிஸ்டர் கிகன் சொன்னால அது மட்டும் இல்ல அவ இந்த கவுன் எடுத்து என் தலையில வைக்கும்போது சைனீஸ் கணக்கு மூஞ்சியே இல்ல நாம கிங் நிரூபிச்சுட்டோம் இல்ல தயவு செஞ்சு கழுத்துல கை வைக்காத பூஜாவ அவங்க அம்மா அப்பா ஏன் பொறுப்புல விட்டுட்டு தான் யோசி போயிருக்காங்க ஏண்டா சும்மா அவகிட்ட கலாட்ட பண்ற நீதான் சொல்லிக்கணும் இது வரைக்கும் எல்லாம் என்னாலயா பிரச்சனையாச்சு எல்லாம் இவனாலதான் இப்ப நீ வந்துட்ட புதுசா சப்போர்ட்டுக்கு ஒரு நிமிஷம் அடடா நம்மால ஜூலி சத்த மாதிரி கேக்குது இந்த நேரத்துக்கு ஏன் வர சீக்கிரம் சாப்பிடுமா ஏ அனுஷ் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அடச்சி இவளா அடுத்த கேம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா அருண் எஸ் சார் ஸ்டாண்ட் பைல இருங்க ஓகே சார் எப்போ வேணாலும் அவன் கூப்பிடுவான் சரிங்க சார் பேசிட்டு இருங்க நீங்க என்னடா தெரியாது அவ சம்பந்தப்பட்ட பொருளை எங்க ஒழிச்சு வச்சாலும் மோப்பம் பிடிச்சிடறானே ஆமா இதையா இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீ இத பார்த்ததே இல்லையா பெரிய அகல் ஆராய்ச்சி நிபுணர் என்னடா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணு வீட்ல இருந்து ஒரு நண்ட தூக்கிட்டு வந்த இன்னைக்கு ஒரு குண்ட தூக்கிட்டு வந்திருக்க வர வர உன் அட்டகாசத்துக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சு யாரும் பார்க்கக்கூடாதுப்பா சாமி உனக்கு போயோயோ ஆத்மாடகிட்ட சேம் சேம் பப்பி சேம் சார் இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த பிளாட்ல இருக்க எனக்கு ஒரே ஃப்ரெண்ட் கௌதம்
டேவிட் பூஜா வீட்டுக்குள்ள பாரு தெரியுமா? எல்லாருக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமா? அதுவும் இல்லாம உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்டா. தோ பாரா, ஸ்டாம்ப் ஏலாம் ஒரு லெட்டர். டூ பீட்டர் எஸ் குமார், எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. டூ அட்ரஸ் கூட போட்டிருக்கு. ஆனா பாரு, நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போட்டு போயிருக்காங்க. காட்டு, யாரோ அவசரத்துல போட்டு போயிருப்பாங்க. நான் பார்லர் போகும்போது ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பண்ணிடுறேன். என்னுடைய மேல் அதிகாரி பாஸ்கருடைய உத்தரவு. அவர் கண்ணாடி போட்டா கருணையோட பார்ப்பார். கண்ணாடிய கழட்டினா எவனையும் பார்க்க மாட்டார். அவங்க அங்க இருக்காங்க. அங்கயா? நீ என்ன இந்த பக்கம் போற? அது 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 வந்து சார், அது ஒண்ணும் இல்ல சார். இந்த இது இருக்கு இல்லையா சார், இந்த அதாவது அங்க இருக்காங்க, அது பிளாட். அது சுத்தி வந்தாங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் சார். இது பாரு, 10 நிமிஷத்துல இன்குவாரி முடிச்சிட்டு 15வது நிமிஷம் டிவிடியோட வரணும். சாரி சார், 14:59 வருவேன் சார். ஒரு செகண்ட்ல என்னையா போடுங்க போற? ஏற்கனவே மொத்தமும் புடுங்கிட்டு போயிடுச்சு சார். போயா? எஸ் சார். என்ன நட, என்ன கம்பீரம்? இந்தியாவுக்கு பாதுகாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க வேண்டிய ஆளு. என்னையா நாயுடு? எஸ் சார். ஃப்ளாட்ஸ் ஜாஸ்தி இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு, என்ன மேட்டர்? நீங்க லேட்டா வந்ததுனால மொத்த கும்பல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இவ்வளவுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாட் நியூஸ், இது என்னுடைய 100வது என்கொயரி.
அந்த ஆளு காதல விழுந்ததுன்னா துப்பாக்கி உருவி பின்னாமண்டையில சுற்றுவாயா? ஏன் அப்படி எல்லாம் வில்லங்கத்தை கிளப்பி விடுற? சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது டைம் ஆயிடுச்சா? உனக்கு சாம பத்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரியணும்னா நீங்க பிளாட் நம்பர் D2 இருக்கிற கௌதம் கிருஷ்ணாவை தான் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த சாம் கூட தொடர்பில் இருக்கிறவன். ஆனா இப்ப அந்த சாமே ஆளு காணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தலைய வரல என்னாலும் தகவலை வாரி வழங்கின பத்தியா? தாறுமர இடியும் எனக்கு போகும் வர்றதுக்குள்ள தப்பி போய் விஷயத்த சொல்லிடுவோம். வா. இந்த ஃப்ளாட்ல மொத்தம் 4 சாமி இருக்காங்க சார். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 5 ஆகும் சார். அந்த குழந்தை பெருசா. 4 சாமை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார், ஏன்னா அவனை காணும். அந்த சாமை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னாக்க இந்த ஃப்ளாட்ல இருக்கக்கூடிய கௌதம் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சார். ஏன்னா அவன் அவங்ககிட்ட தான் அதிகமா பழகுவான்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க சார். அவன் செத்துட்டா சொல்லிதான் அவங்களை விசாரிக்கவே அனுப்புறேன். செத்தவனை பத்தியா? சாரி சார், இவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருடைய இன்வெஸ்டிகேஷன் லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும் சார். நீங்க செத்தவனை விசாரிக்கணும்னா நீங்க மண்டையை போட்டு மயானத்துக்கு போய் மல்லாக்கா போட்டு தான் சார் விசாரிக்கணும் சார். உங்களை மாதிரி முட்டாளங்களை வச்சுக்கிட்டு யோ சாமோட தொடர்புல இருந்த அந்த கௌதம வர சொல்லியா? ஓகே. ஹலோ சார். ஐயோ கௌதம். Yeah, I'm Gautam. I'm Sai Prasad. Okay. Head of Cyber Crime. Oh. சாமபத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். இங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஆமா சார், இந்த ஃபிளாட்லயே அவன் என் கூட மட்டும் தான் சார் பழகும். ஓ, ஏன், என்னாச்சு? சாம் இறந்துட்டான். என்ன, சாம் இறந்துட்டானா? சார் எப்படி சார்? சார் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானே சார் அவன். ஏதோ ஒரு டிவிடிக்காக சாமி தொடுத்திருக்காங்க. அடுத்த ஆப்பு வச்சிட வேண்டியதுதான். அந்த டிவிடி கிடைச்சாதான் அதுல என்ன இருக்கு, ஏன் சாமி கொன்னாங்கிற விஷயம் தெரிய வரும். அந்த டிவிடி பத்தி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? சாரி சார், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லல. சாமி எங்க வர்க் பண்ணா? சார், இஸ் பேசிக்கலி ஹெலிகேம் ஆப்ரேட்டர், அட் த சேம் டைம் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். சரி, டிவிடி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மை நம்பர் சொல்லுங்க. இத ஒளிச்சு வைக்க இதுதான் சரியான இடம். தோச்சு பல வருஷம் ஆகுது போல. சாமோட நம்பர் தர முடியுமா? 98412. ஹோல்ட் ஆன். 98412 057 057 38 38. போலாம். ஆனா ஹலோ. ஹலோ, யாரு யார் பேசுறீங்க சார்? பிளாட் செக்யூரிட்டி பேசுறேன் சார். செக்யூரிட்டி? ஆமா சார், நான் சைபர் கிரைம் ஆபீசர் சாய் பிரசாத் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த போன் ஓகேட்ட எப்படி வந்தது? காம்பவுண்ட் சவர் பங்க் கடந்து சார். போன் சத்தம் கேட்டதும் எடுத்தோம் சார். சரி, அந்த போன் எடுத்துட்டு உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வா. அனுஷ், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேமா. ஏண்டா? முன்னாடி மெசேஜ் வர அனுப்பியிருக்கான். மெசேஜ் டு கௌதம்? ஐ அம் இன் டேஞ்சர். ஐ ஹேவ் ட்ராப்ட் எ டிவிடி இன் பூஜாஸ் ஹவுஸ். அண்ட் அம்மா அம்மா, என்ன கா எதிர விட்டு பிளாக்கி நம்ம வீட்டு வர தலோ, அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு டைம் ஆச்சு. சரிமா. ஏய் பூஜா, ஒரு நிமிஷம். என்ன? சாம் வந்து உன் வீட்டுல ஏதோ ஒரு டிவிடி போட்டுருக்கான், அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? யாரு செத்து போன சாம் வந்து சொன்னனா? ஏற்கனவே அவனால எனக்கு 1 hour லேட். சம்ம காண்டல இருக்க, பேசாம போயிடு. ஏய் பூஜா, எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். போடி போ.
அந்த டிவிடி எப்படி என் கை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. நாயுடு எஸ் சார், வீடு புற தேடிக்கையா டிவிடியை கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் சார். உடனே வந்துட்டு போன மாதிரி வீட்டை கழிச்சு போட்டுட்டு கிளம்பிடுங்க. கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போய் தான் டிவிடி எங்க இருக்குன்னு தெரிய வந்துச்சு. துண்டில் போட்டுட்டு குட்டையை பார்க்கறத விட வளைய விரிச்சுட்டு வேலையை பார்க்க எல்லாம் தானா வந்து மாட்டோம். கரெக்ட் சார். என்ன இப்ப அவளே காலி பண்ணிட்டு போறா? இதுவரையா? பாப்பா இங்க
இப்போ விடு. டேய் கிரவுண்ட்ல அடிபட்டு கிடந்தடா, பதறி போய் கொண்டு வந்து சேத்துறக. முதல்ல உனக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டது? ஐ வாண்ட் டு நோ எவ்ரி டீடைல், டெல் மீ நவ. சார் என்னடா பிச்சு போட்டு போறே? முதல்ல போய் பூஜா என்னாச்சு பாக்க. ஹாஸ்பிடல்ல இருக்க அந்த மருந்துட்டி ஏதோ சினிமா தியேட்டர்ல இருந்து போற மாதிரி போற. கௌதம் சரியா கிட்ட வந்து என்ன சத்தத்தை காணோம்? சவுண்ட் வேற எங்க வருது? ஓ இங்க இருக்கியா? யாரோ என்ன கடத்திட்டாங்க, கண்முழிச்சு பார்த்தா நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதமா, உன்ன கடத்தினதே நாங்க தான். என்ன எனக்கு தெரியாது. இவனையாவது தெரியுமா? இவனை பத்தி எத்தனை தடவை கேப்பீங்க? எனக்கு சாம பத்தி எதுவுமே தெரியாது. எதுக்கு இவனை பத்தி என்கிட்டயே விசாரிக்கிறீங்க? பூஜா, சாம் இந்த பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுத்த மெரிட் இருக்கான். அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த வீடியோ டிவிடிய சாம் ஓ வீட்டுலதான் போட்டிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதே டிவிடி பத்தி தான் கௌதமும் என்கிட்ட கேட்டான். நான் இல்லைன்னதும் என் வீட்டையே கலைச்சிட்டான். அந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைன்ட் குடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன யாரோ கடத்திட்டாங்க. கௌதம், சரி இப்போ நீ சொன்னதே நான் கம்ப்ளைன்ட் எடுத்துக்கறேன். ஆனா அந்த டிவிடி மட்டும் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லுடு. சாமியே எனக்கு சரியா தெரியாது, அந்த டிவிடி பத்தி மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? சரி, வா, வீட்ல வேற யாரே இருக்காங்க? என்னையும் என் வேலைக்காரியும் தவிர வேற யாரும் இல்ல. சைபர் கிரைம், சைபர் கிரைம் தான் சார். வரே வரே நீங்களே வந்துட்டீங்க. நம்பர் ரொம்ப பொடியா இருக்கு சார். போன வேலை முடிஞ்சதா? எஸ் சார், டிவிடி கிடைச்சிருச்சு சார். உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்மா? தேங்க் யூ சார். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒண்ணும் இல்ல சார, பூஜா விட்டு எதிர் விட்டு நாய் கவிட்டு போயிருச்சு சார். அந்த நாயை கூப்பிட்டு தீர விசாரிச்சா அந்த டிவிடிய வாங்கிடலாம் சார். யோ, நாய் பேசுமாயா? ஆமா இல்ல. இடியட், இடியட், கிளம்பி வாயா. ஓகே சார். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே சார். நாயடு, அந்த அமௌண்ட் சொல்லி விட்டது போதும், வாயா சார். என் பேர் கௌதம் கிருஷ்ணா. இங்க பிக் எஃப்எம்ல தான் வர்க் பண்றேன். பிக் எஃப்எம்லயா? ஆமா சார். என்னவா இருக்க? ஆர்ஜே தான் இருக்கேன் சார். ஆஹா, காலையில மூச்சு விடாம டிராபிக்கை பத்தி கரெக்டா சொல்லுவீங்களே, அது நீங்க தானா? ஆமா சார். சார், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எதிர் வீட்டு நாய் டிவிடியை தூக்கிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் எதிர் வீட்லயும் கேமரா வைக்க சொல்றான் அந்த இடியமே. சார், பூஜாங்கிற பொண்ணை கடத்திட்டாங்க சார். பூஜா யாரு? இந்த பூஜா வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போனதுக்கே நாம அந்த இடியமீன் கிட்ட வாங்க வாங்கன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டு கதவை உடைக்காம உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. கிளுகிளுப்பைய வச்சு எப்படியா கதவு திறக்கிறேன்? உங்க கிட்ட பார்வையில் இது பாருங்க. ஏதியா இவ்வளவு சாவி? எங்க குலத்தொழில பூட்டை ஓபன் பண்றது. அப்ப ஓபன் பண்ணு. ஓபன் செய்யி, டோரி நீ ஓபன் செய்யி. எதுக்காக கடத்துனாங்க தெரியல சார். கண்டுபிடிக்கிறது
பாத்தியா புது டிவிடி எங்க மாமா எனக்காக கொடுத்தாரு. ஃபுல்லா கேம்ஸ் தான். இன்னைக்கு ஈவினிங் போய் ஜாலியா விளையாட போறேன். சூப்பரா. எனக்கு அனோஷ் தம்பியா என்னடா அது ப்ளூ கலர்ல? இல்ல மேம், அது டிவிடி தானே. இல்லையே. ஆ ஏண்டா கத்துற? தொடாதீங்க. நீ சரிப்பட்டு வர மாட்ட, முதல்ல பிரின்சிபல் ரூம்க்கு வா. சார் வணக்கம் சார். யோ என்ன ஆச்சு சார்? இங்க டிவிடி இல்ல சார், ஒரு துண்டு பீடி கூட இல்ல சார். நீங்க ரெண்டு பேரும் போனீங்களே அந்த இடம் விளங்கிடும். கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? மாட்டியாச்சு சார். மாட்டியாச்சா சார்? மாட்டியாச்சு சார். ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ண சொல்லி. ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ணியாச்சு சார். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியா சார்? யோ வீட்டு விட்டு வெளியில போங்கயா, கௌதம் வந்துட்டு இருக்கான். ஓ ஓகே சார். யோ கௌதம் வந்துட்டு இருக்கானா? சீக்கிரம் வாங்க, வீட்டு விட்டு வெளியில போலாம். யார் கௌதம்? அவன் தான் அந்த வீட்டு ஓனர். ஓனரா சார்? வந்தா காபி கிப்பி சாப்பிட்டு போலாம் சார். வந்தானா காபி இல்லையா? நமக்கு எல்லாம் பாலியா? வா சார், அந்த பக்கம் போனா பால் கன்ஃபார்ம்டு. உன் நாய விட்டு என் வீட்டுல இருந்து நண்டு திருடு வச்சிட்டியா? ரெண்டு சரியான ஃப்ராடுங்க. எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே வம்பு இருக்குது. என்னன்னு நீங்களே கேளுங்க. ஏற்கனவே டிவிடியால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நீ வேற. என்னடா டிவிடி அது? எனக்குலாம் எதுவும் தெரியாது மாமா. உனக்கே தெரியும்ல, சீயும் அம்மாவையும் தவிர வேற யாரையும் என்ன தொட விட மாட்டேன்னு. ஐ ஃபீல் ஷை மாமா, நீ வேணா செக் பண்ணிக்கோ. டிவிடி இருக்கிற மாதிரி தெரியலையே மேடம். கே போயிட்டேன். அது மட்டும் இல்ல சார், கூட இருக்கிற பசங்களை படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்றானா, இவனை என்ன பண்றதுன்னு தெரியல சார். சாரி மேடம், நான் பார்த்துக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு டூ டேஸ் இவனுக்கு லீவ் கொடுங்க. நான் இப்போ இவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். ஓ எஸ் அழைச்சிட்டு போங்க. ஏய் டிவிடி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ மாமா, அவங்க சொல்றாங்க நீங்களும் கேக்குறீங்களே, சத்தியமா என்கிட்ட இல்ல. நம்பிட்டா நம்பிட்டேன். பூஜை ஒத்துக்கிட்டு போனவராச்சே. மாமா ஜாலியா இருக்கு, இன்னும் ஃபாஸ்டா போ. என்னையா என்ன பிரேக் அடிக்க சொல்லிட்டு அவன் பிரேக்கே இல்லாம பறந்துட்டான். கூட வந்ததுனால அவனை மிஸ் பண்ணிட்டேன். பிரசாத் சார் என்னைய போய் சொல்லுவேன். அதுவும் அங்கேயாச்சு. யோ பிரேக் போடனா என்னையா என்ன தூக்கி சேத்துல போடுற திமுறா உனக்கு? மைதிலி உங்க தம்பி. டேய் எத்தனை தடவைடா கால் பண்றது, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? இப்பவே இவனை கூட்டிட்டு வந்துட்டு அதுவும் இங்கே. அவன் மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு நாளைக்கு வீட்டுல தங்காதீங்க. என்னடா புதுசு புதுசா எனக்கே ஆர்டர் போடுற? நம்ம வீட்டுக்கு போறதுல என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. அத்தான் என்ன பிரச்சனை சொல்லு. பூஜாவை காணும்.
பூஜாவை காணுமா? டேய், என்ன நம்பிதாட்டு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதுவும் இல்லாம உனக்கும் அவளுக்கு ஆகாதுன்றது பிளாட்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மள தாண்டா வந்து கேட்பாங்க. ஐயோ அக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது, உனக்கு சொன்னாலும் புரியாது. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் இப்ப வீட்டுக்கு போய் பிளாக்கி ஒரு ஆட்டோல அனுப்பி வைக்கிறேன். ஓகே. எத்தனை போலீஸ் நிக்கிறாங்க. என்னமோ இருக்கு, போய் பாரு. இவனா பூஜாவை கார்பெட்ல வச்சு கொண்டு போனாச்சு, என்ன பண்றானுங்க? Something wrong. Blackie, come. Blackie, get in fast. யாப்பா, ஒரு ஏசி கால்டாசி சொல்ல மாட்டே. Listen Blackie, அங்க அக்கா பசங்களோட தனியா பார்லர்ல இருக்கா. சரி, நான் வரது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? இன்னும் எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே சார். அதெல்லாம் சொல்லுவான் சார், நீங்க கிளம்புங்க. இவனா அடி ஷாம்பாத கேட் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்ன கேட்டாங்க? சொல்லுங்கப்பா பிரசாத், அந்த டிவிடி வச்சிருக்கவன நேத்து நைட்டுக்குள்ள பிடிச்சிருன்னு சொன்னியே, என்னாச்சு? அப்பா அவன் செத்துட்டான். எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு டிவிடியே இருந்திருக்காது. இருந்திருந்தா இந்நேரம் ஃபேஸ்புக் யூடியூப்ல பரவி இருக்கும். ஸோ அந்த டிவிடி பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கேன். அவன் செத்துதான் எப்ப பிரச்சனை? அந்த டிவிடிக்காக அவனை யாரோ கொண்டு வரலாம் இல்லையா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. ஏய் பிரசாத், யூ டேக் எவ்ரிதிங் ஈஸி மேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? One chili chicken, one chicken noodles. Okay, ma'am. Sir? One coffee. Okay, sir. Pooja,
சாம் வந்து ஒரு பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது. அதனால தயவு செய்து அவனுங்க சொன்னதை நம்பாத. நான் முதல்ல உன்னையே நம்புறேன்னு பாரு. ஏன் சொல்ல மாட்டேன்? என் அக்காவையும் பசங்களையும் தனியா விட்டுட்டு உன்னை தேடி பைத்தியக்கார மாதிரி ரோடு ரோடா அலைஞ்சு தெரிஞ்ச பாரு. என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்டாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும். அவன் கூட சேர்ந்து நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு முதல்ல யோசி. முட்டாள்தனமா பேசாத. சாம் அப்படி பார்த்தா டிவிடி என் வீட்டில் தானே விட்டுட்டு போயிருக்கணும். எதுக்கு உன் வீட்டில் விட்டுட்டு போகணும்? அப்போ உனக்கும் இதில் சம்மந்தம் இருக்கு நான் நினைக்கலாம்ல. சாமை கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் வச்சு அவங்க வேற ஏதோ ப்ளே பண்ண பார்க்குறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு உனக்கு இருக்கிற ஈகோவை தயவு செஞ்சு தூக்கி போடு. எஸ்கியூஸ் மீ மேம். பூஜா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் டார்கெட். நம்ம ரெண்டு பேர் வீட்டில் தான் ஸ்பை கேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உனக்கு டிவிடி பத்தி தெரியலனா அப்போ உன் வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? என் வீட்டுக்கு என்னையும் என் வேலைக்காரையும் தவிர வேற யாரும் வர மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொன்னதை தான் உங்ககிட்ட சொல்றேன். பின்னாடி இருக்கிறது பிரசாத் சார் தான். சார் யாராவது ஒரு கொலை பண்ணிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்களா சார்? அவரை பார்த்தா கொலை பண்ணவர் மாதிரியா சார் இருக்கு? சார், நீங்கள் பிரசாத் சார் உங்கள் புள்ள புள்ளன்னு சொல்கிறீங்க. அவர் அப்படி நினச்சிருந்தா சித்தார்த் சாரோட நிச்சயதார்த்தத்தப்போ அவர் சென்னையில் தானே சார் இருந்தார். ஏன் வரல? அது போகட்டும். எந்த புள்ளையாவது அப்பா பேசுகிறத ஒட்டு கேட்பாங்களா சார்? ஆனால் பிரசாத் சார் நீங்களும் சித்தார்த் சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒட்டு கேட்டது நான் பார்த்தேன் சார். சார், யாரோ சித்தார்த் சார் மேலே பொறாமல் உள்ளவங்க தப்ப செஞ்சுட்டு சித்தார்த் சார் மேலே பழிய போடுறாங்களோன்னு எனக்கு தோணுது சார். அது ஏன் பிரசாத் சாராக இருக்கக்கூடாது சார்? வா. ஏய் ஏய் பூஜா, அங்கே ரெஸ்டாரண்ட்ல வச்சு அந்த வேலைக்காரி பத்தி நீ என்கிட்ட ஏதோ சொன்னல. என்ன சொன்ன? என்னையோ வேலைக்காரியோ தவிர வீட்டில் வேற யாரும் இல்லை. மேபி அவகிட்ட டிவிடி கொடுத்தால கொடுத்துக்கலாம்னு சொல்ல வந்த. சரி, அந்த வேலைக்காரி வீடு எங்க இருக்கு? அது இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கும். சரி வா, அந்த டிவிடி பத்தி அவகிட்ட விசாரிக்கலாம். டாமட், இருந்த ஒரே ஏடியன்சியும் இப்படி அநியாயமா கோட்டு விட்டுட்டீங்களே, இப்போ என்ன பண்றது? டேய் மச்சி, அங்க பாறா சம்மியா இருக்கடா வா. ஏய் என்ன ஓடா வந்துட்டான். எதுக்கு இதை போட்டு விடுற? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன் வா. இது ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது, ஸ்கின் அலர்ஜி வந்துரு போது. முதல்ல இது புடி. என் பிளாக் அன்னைக்கு உன பத்தி சொன்னாண்டி, நீ ஒரு நாத்தம் முடிச்சவன். என்ன பொறுத்த வரைக்கும் அவனும் நீ ஒண்ணுதான். எங்கம்மா போயிருந்தீங்க? வாங்கம்மா உள்ள வாங்க. காலையில இருந்து உங்களை ஆளே காணோம். வீட்டுக்கு போயிருந்தேன், வீடெல்லாம் கலைஞ்சு கிடந்ததுமா. அம்மா உங்களை காணன்னு போலீஸ் கிட்ட கூட சொல்லிட்டோமா. ஒரு பண்ணு தலையினோ ஒரு வீண வாயினோ வீட்டுக்கு விசாரிக்க வந்தாங்களா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரியா போச்சு. என்ன தூக்கிட்டு போனதும் அவங்கதான், இப்ப எங்களை துரத்துறதும் அவங்கதான். எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா. பூஜா வீட்டுல டிவிடி ஏதாவது பாத்தீங்களா? அந்த போலீஸ்காரங்களும் இதுதான் கேட்டாங்க. ஒரு நீல கலர் டிவிடிய உங்க வீட்டு பிளாக்கி தான் தூக்கிட்டு போச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பிளாக்கியா? ஓ, அப்ப அதனாலதான் என் வீட்லயும் ஸ்பை கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்களா? அப்போ பிளாக்கி தான் எங்கேயாவது டிவிடியை ஒளிச்சு வச்சிருக்கோம். அக்கா ரொம்ப பசிக்குது. வாங்கம்மா முதல்ல வந்து சாப்பிடுங்க. எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க டே, வயித்தை வலிக்க போதே. Currently
எனக்கு வச்சு சாப்பாடு சாப்பிடுறியா? நீயும் சட்டையும் போட. அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போக முடியாம பசியோட வந்திருக்காங்க. ஒரு வயசு சாப்பிடுறதுக்கு இந்த கத்து கத்துறிய. போவீங்க? ரெண்டு பேரும் தங்கிட்டு காலைல போங்கம்மா. சார் இங்க பாருங்க. ஆமா, யார் இவன்? சார் பார்த்தா சந்தேக கேஸ்மா இருக்கிறான். இவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? முதல்ல அவனை தூக்குங்க. மேக் இட் ஃபாஸ்ட் சார். இவனை நான் பாத்துக்கிறேன். யாரு இவர்? எலியை எப்படி தூக்கணும், புலி எப்படி பிடிக்கணுங்கிறது எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் தெரியும். உங்களை மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க பாத்துக்கிறோம். ஏய், என்ன நீ கீழே இறங்கி படு. என்ன விளையாடுறியா? அதான் எனக்கு இருந்த சாப்பாடு சேர்த்து நல்லா சாப்பிட்டீல. இதுல உனக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட் வேற வேணும். பா, நீ வேணா கீழே படு. என்னால முடியாது. உன்னை பார்க்க சொன்னான். உனக்கு பேய் கனவு தான் வரும். நீ இருக்கும்போது எப்படி வரும்? I am in danger. I have dropped a DVD.
ஸ் ஹவுஸ் அண்ட் அ லெட்டர். லெட்டர்னா டிவிடி அண்ட் அ லெட்டர். என்ன டிவிடி லெட்டர்னு தனியா புலம்பிட்டு இருக்க? என்ன சொன்ன? கம் அகைன், கம் அகைன். டிவிடி லெட்டர்னு ஏன் புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டேன். லெட்டர், லெட்டர். பீட்டர்ஸ் குமார் பேர்ல நமக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல. சொந்த பந்தம்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்ல. பீட்டர் எஸ் குமார்னு ஒரே ஒரு அங்கிள் மட்டும் எனக்கு இருக்காரு கௌதம். பீட்டர் எஸ் குமார் லெட்டர். அனுஷ் வேற போனை கட் பண்ணிட்டு உயிரை வாங்குறான். எப்ப பார கேம் கேம். ரெண்டு போனிடெயில் போட்டு. சரி. டேய், எப்போ பார்த்தாலும் ஃபோன்லயே விளையாடிட்டு என்னடா இது? மாமா இத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு, ஏன் கட் பண்ண? மாமா கால்லாம் பண்ணல, மிஸ் கால் தான் கொடுத்தாரு. போய் சொன்னா அட்டி வாங்குவேன் ராஸ்கர். என்ன அவசரமோ தெரியல, இத்தனை தடவை கால் பண்ணிருக்கான். கௌதம், ஹலோ அக்கா. டேய் சாரிடா, நான் இப்போதான் கால்ஸ் பார்த்தேன். இந்த அனுஷ் தான் கட் பண்ணிருக்கான். ஏன் இத்தனை தடவை கால் பண்ண, ஏதாவது பிரச்சனையா? அக்கா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் சொல்றதை கேளு. சரி, பூஜா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? என்னது பூஜாவா? பூஜா என் கூட தான் இருக்கா. தேங்க் காட். பூஜாக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டே இருந்தேன். ஓ காட், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. அக்கா, பிளாக்கி பூஜா வீட்ல இருந்து ஒரு டிவிடி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அன்னைக்கு அனுஷ் ஸ்கூல்ல இருந்து கூட அவன் ஏதோ ஒரு டிவிடி வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதை நான் தேடிட்டு இருக்க டிவிடி தான். அனுஷ் கிட்ட அதை பத்தி என்னன்னு கேளு. ஒரு நிமிஷம். டேய் அனுஷ், மாமா ஏதோ டிவிடி பத்தி கேக்குறாரு, உன்கிட்ட இருக்கா? அம்மா, நான் பே மாமா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. டேய் அவனுக்கு எதுவும் தெரியாதாடா. சரி விடுக்கா, அவன் இன்னைக்கு உண்மையா சொல்லிருக்கான். சரி, என் பிறந்த நாள் அன்னைக்கு பீட்டர் எஸ் குமார்ங்கிற பேர்ல ஒரு லெட்டர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஓ சாரி டாடி, அதை நான் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். அதெல்லாம் இது பண்ணிடாது. அந்த லெட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் சொல்ற டைமுக்கு சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மேடம். அக்கா. கௌதம், கௌதம், பூஜா எப்படிமா இருக்க? நம்மளை சுத்தி என்னடா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன தப்பு பண்ணீங்கன்னு இப்படி ஓடி ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் விடு, நீ அந்த லெட்டர் கொண்டு வந்திருக்கல, அந்த லெட்டர் படிச்சா கண்டிப்பா அந்த விஷயம் கிடைக்கும். சாம் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான். எல்லா பிரச்சனைக்கும் அந்த சாம் தான்டா காரணம். அக்கா, சாம பத்தி அப்படி தப்பாலாம் பேசாத, அவன் ரொம்ப நல்லவன். ஆமாடா, இப்படிதான் நல்லவன் நல்லவன் சொல்லி ஒருத்தனை தலையில கட்டி வச்சாங்க. என்னையும் குழந்தைங்களை அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். தப்பின்னு நீ மட்டும் ஒருத்தன் இல்லைன்னா நானும் பசங்களும் ரோட்ல நின்று இருப்போம். நீ என்னத்துக்கு கல்யாணம் செட்டில் ஆயிருக்கணும் கௌதம்? உன்னுடைய ஆசையில ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒண்ணுன்னா என்னால் தாங்க முடியாது. ஒண்ணு விட்டா எனக்கும் பசங்களுக்கும் வேற யாரோ இல்லை கௌதம். எனக்கு மட்டும் யாருக்கா இருக்கா? நீயும் பசங்களும் பிளாக்கியும் தானே எல்லாம். நான் மட்டும் என்ன நிம்மதியா இருக்க நினைச்சிட்டு இருக்கேன்? உன்னையும் பசங்களையும் இப்படி தனியா விட்டுட்டு தினமும் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கமே, மனசு துடியா துடிச்சிட்டு இருக்கா? இன்னும் ஒரே ஒரு நாள் தான்க்கா, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிடும். சரி, நீ முதல்ல அந்த லெட்டரை கொடு. இந்தாடா. பீட்டர் எஸ் குமார். சரி, புது இடம், பசங்க தனியா இருப்பாங்க, நீ கிளம்பு. அதான் பிளாக் இருக்கானே, நீங்க பத்திரமா இருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. கிளம்புங்கிறல்ல. என்ன இந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது இது ஏதோ பெரிய எடுத்த விஷயம் மாதிரி தெரியுது. இந்த பீட்டர் ரஸ்குமாரை போய் பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன். அப்படி என்ன எழுதிருக்கு இந்த லெட்டர்ல? இந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது அந்த டிவிடியில கண்டிப்பா ஜெனிஃபர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. அநேகமா இந்த சைபர் கிரைம் ஆஃபீஸர் தான் ஏதோ பண்ணியிருப்பான தோணுது. கௌதம், உனக்கு ஜெனிஃபர் ரொம்ப பிடிக்குமா? சில பேரை பழகினதால பிடிக்கும், சில பேரை பிடிச்சதால பழகணும்னு தோணும். ஆனால் ஜெனிஃபரை பார்த்தாலே பழகணும்னு தோணும். ஜெனிஃபரோட அழகையும் டான்ஸையும் ரசிச்சேன்னா
அவளுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை நினச்சி பயந்தார். அதை பற்றி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தப்போ தான் அவள் இறந்துட்டாங்கிற செய்தி என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீள்றதுக்குள்ளே சாம் செத்துட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் உடஞ்சு போயிட்டேன். ஜெனிஃபர் சாம் இவங்க ரெண்டு பேர் சாவையும் சம்மந்தப்படுத்தி போலீஸ் எதுக்காக என்ன துரத்துறாங்கன்னு தான் ஏன்னு தெரியல. இந்த லெட்டர் மூலமாவது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வா. அப்பா, இவன் தான் கௌதம், ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட். டிவி ஷோவில் டான்ஸர்னு பேனாச்சு. இருக்கலாம். இவனுக்கும் ஜெனிஃபருக்கும் ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருந்து இவன் கூட ஜெனிஃபரை கொன்று இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, போலீஸ் தேடுறது தெரிஞ்சு இப்போ வரைக்கும் தலைமுறை வரைக்கும் செத்து போன சாமும் இவங்கிட்ட மட்டும்தான் கான்டாக்டில் இருந்திருக்கான். அந்த டிவிடி பற்றியும் சாம் இவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். ஸோ என்னோட பிரைம் டார்கெட் இவன் தான். இதுதான் பீட்டர் எஸ்குமார் வீடுன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை போல இருக்கு. அங்க ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்காரு. எங்க? ஐயோ பெரியவரே, பெரியவரே எங்க பாருங்க. ஹலோ. வராது. யார் நீங்க? என்ன வேணும்? பீட்டர் சாரை பார்க்கணும். பீட்டர் சாரா? அவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போதான் வந்திருக்காரு. யாரையும் பார்க்க மாட்டார். போங்க போங்க. சார் தான் எங்களை வர சொன்னாரு. என்னது, அவர் வர சொன்னாரா? இருங்க கேட்டோன்னு சொல்றேன். ஐயா, நீங்க வர சொன்னதா சொல்லி பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. மேடம், தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? எனக்கு உங்க பேட்டியோ வேண்டாம், பட்டமோ வேண்டாம். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. பேட்டி எடுக்க போனங்களே லிண்டா திட்டி அனுப்பிட்டான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிண்டாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு லிண்டா அழகி போட்டியில கலந்துக்கிறது பிடிக்கலையாம். அவளை போக வேண்டாம்னு எச்சரிச்சிருக்கான். அந்த விரக்தியில இருந்த லிண்டா ஃபைனல்ல கலந்துக்காததுனால மனுஷா அகர்வாலுங்கிற பொண்ணு இந்த வருஷத்துக்கான VR கேலண்டர் ஷோல வின் பண்ணி அழகி பட்டத்தை தட்டிட்டு போயிட்டான். அதை தாங்கிக்க முடியாதனாலையும் அழகி போட்டியில கலந்துக்க முடியலங்கிற ஏக்கத்திலையும் லிண்டா எங்க ஆபீஸ் மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா தற்கொலைக்கு தூண்டினதா எங்க பாஸ் சித்தார்த் ரகுநாத் மேல குற்றம் சுமத்தி அவரை கோர்ட்டுக்கு எழுத்தாங்க. நான் தான் சரியான நேரத்துக்கு போய் லிண்டா அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ப்ரூவ் பண்ணி எங்க பாஸ் நிரபராதின்னு நிரூபிச்சேன். அந்த கோவத்துல லிண்டாவோட அப்பா ஆபீஸ்க்கு வந்து என்ன சுட வந்தாரு. ஆபீஸ்ல இருந்தவங்க மட்டும் அவரை தடுக்கலன்னா என்னை அப்பவே சுட்டு கொன்னிருப்பான் இந்த பைத்தியக்கார போலீஸ்கார. போலீஸ்காரர் இப்படி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நாம் இப்போ போய் அவரை மீட் பண்ணால் தான் உண்மை என்னங்கிறத நமக்கு புரிய வரும். சாமை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வா அவரை போய் மீட் பண்ணலாம். என்ன தைரியம் தான் மறுபடியும் வருவேன். சார் சார், ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சார். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்ககிட்ட சாம் பற்றி பேச வந்திருக்கேன். சாமா? இப்ப அவன் எங்க இருக்கான்? சாம் செத்துட்டான் சார். சாம் செத்துட்டானா? ஆமா சார். சாம் நாங்க தங்கியிருந்த அதே ஃபிளாட்ல தான் தங்கியிருந்தோம். அவன் எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருந்தான்.
உங்களை பத்தி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான், ஆனா கடைசி வரைக்கும் அவனோட பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை சார். சாகிறதுக்கு முன்னாடி அவன் உங்களுக்கு எழுதின லெட்டரை எங்க வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல போட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு டிவிடியை பூஜா வீட்லேயும் போட்டிருக்கான். பட் அந்த டிவிடி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். இப்போ அந்த டிவிடிக்காக யார் யாரும் எங்களை துரத்துறாங்க, ஏன் துரத்துறாங்க, எதுக்காக துரத்துறாங்க எதுவுமே தெரியல, முடியல சார். இப்போ கூட இந்த லெட்டரை வச்சு தான் அவங்களை தேடி வந்திருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்கள் ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்தவர், இப்போல்லாம் யாரையுமே பார்க்கறது இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பூஜா கூட உங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. பூஜா உட்பட யாருக்குமே உங்களை பற்றின உண்மை தெரிய மாட்டேங்குது. ஏன், எனக்கும் தெரியாது. சாமி கூட கடைசி வரைக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமலே போயிருக்கு. என்னதான் சார் நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் லிண்டா பிறந்தா. அவளை நான் உயிருக்கு உயிர் அவளை அவ ஆசைப்பட்ட எதுக்குமே நான் குறுக்க நின்னது கிடையாது. மாடலிங்ல பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என் பொண்ணோட ஒரே ஆசை. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? அப்பா உனக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், கிளம்புறானா எப்படி? காம்படிஷனுக்கு வேற டைம் ஆச்சுப்பா, நான் தான் டயட்ல இருக்கேன்னு தெரியும்ல. ப்ளீஸ் பா. நீ டயட் டயட்னு சொல்லி உன் உடம்ப கெடுத்துக்கற, அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அழகி போட்டிக்கு மூல தானமே, அழகு தானப்பா. உன் அழகு தாமா எனக்கு பயமாவே இருக்கு. தோ பார், சாமன் ஒருத்த உனக்காக காத்துக்கிட்டு இருக்கானே, அது உனக்கு நினைப்புல இருக்கா இல்லையா? வி ஆர் கேலண்டர் ஷோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன்ப்பா. நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கப்பா. நான் என்னைக்காவது உன் விருப்பத்துக்கு எதிராக நின்னுக்கனா? உங்க அம்மாவே இருந்திருந்தாலும் எவ்வளவு ஃப்ரீயா விட்டுருப்பாளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானப்பா. அப்புறம் ஏன் நான் யோசிக்கணும் அப்பா? சொல்லுமா. விடிவி சேனல் எம்டி பையன் சித்தார்த்தோட பார்வையும் சரியில்லை, அவனோட அப்ரோச்சும் தப்பா இருக்குப்பா. அப்புறம் எதுக்குமா இந்த ஷோக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? இந்த ஷோ இல்லைனா என்ன 1000 ஷோ இருக்கு, இந்த ஷோவுக்கு நீ போக வேண்டாம். நீங்க ஒரு போலீஸா இருந்துட்டு இப்படி பேசலாமாப்பா? நான் உங்க பொண்ணுப்பா, என்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். வி ஆர் கேலண்டர் ஷோல செலக்ட் ஆயிட்டா மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் என்னோட ஆம்பிஷன் நிறைவேறிடும்பா. ஃபைனல் வியூவர்ஸ் ஓட்டிங் படி நான் தான்பா லீடிங்ல இருக்கேன். ப்ளீஸ் பா. அதுக்கு இல்லமா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. லிண்டா போயிட்டு வரட்டும், யூ டோன்ட் கண்டிப்பா வின் பண்ணுவா. அங்கிள் டோன்ட் வரி, லிண்டா ப்ளீஸ் கோ. All the best. Okay. Thank you, okay. Sam. Bye. See you. சந்தோஷமா பாயில் இண்டாவு கடைசியா சவாமா தான் பார்த்தேன். அவ சாவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விடிவி ஆபீஸ்க்கு போனேன். அங்கதான் முத்துக்குமார்ன்ற ஒரு பையனை பார்த்தேன். அவன் தான் என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை உண்மையா சொன்னான். லிண்டா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஓவர் நைட்ல உன்னை உலக அழகையாக்க என்னால முடியும். இருக்காங்க. Understand that. நீ நடத்துற ஷோ மூலமா தான் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷனுக்கு போக முடியும்னு நினைக்காத. உன்ன மாதிரி 1000 பேர் ஷோ நடத்துறா. நேர் வழியில போறதுக்கு 1000 வழி இருக்கு. என் ஆம்பிஷனை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நடக்காது லிண்டா, அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். அவன் ஆசைக்கு இணங்காத என் பொண்ணுகிட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவ ட்ரெஸ் மாத்தினத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்ததா சொல்லி அனுசரிச்சு போகலன்னா வீடியோவை உலகம் பூரா பாக்குற மாதிரி நான் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அவன் மிரட்டந்தாலதான் என் பொண்ணு பயந்து போய் தன் மானத்தை காக்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற அதிர்ச்சியான தகவலை சொன்னான். இதை எங்க வந்து சொல்றதுனால நான் சொல்றேன் சார்னு முத்துக்குமார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். அவன் கொடுத்த நம்பிக்கையில நான் கோர்ட்டுக்கு போனேன். என் பொண்ணு லிண்டா சின்ன வயசுல இருந்து மாடலிங் பண்ணு ரொம்ப கனவு கண்டு மிஸ் இந்தியா ஆகணும், மிஸ் வேர்ல்ட் ஆகணும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும், இதுதான் அவளோட ஆம்பிஷன். அவளுடைய ஆசைக்கு நான் என்னைக்குமே தடை போட்டது இல்லை. என் பொண்ணு அவமானத்தினால சாகல, தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் செத்துருக்கான். போதை என்னதும் காலி பாட்டில் தூக்கி போடுற மாதிரி பெண்களோட பாடியை பஸ்ல இருந்து தூக்கி போறதும் கொடைக்கானல் பள்ளத்தக்கில் போறதும் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு லிண்டா இவன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆக என் பொண்ணை தற்கொலைக்கு தூண்டது இந்த சித்தார்த் ரகுநாத். ப்ராசிகூஷன் தரப்பு விட்னஸ் வந்தாச்சா? சாட்சி சொல்ல வர நம்பிக்கையா சொன்ன முத்துக்குமார கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க. அதையும் மீறி என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இவ வந்தா. இல்ல, இவர் போய் சொல்றாரு. Your Honor, இவர் சொல்றதெல்லாம் போய்
நீ யாரு, எதை வச்சு பொய்யன்னு சொல்ற? நான் பிடிவில ஆங்கரா வர்க் பண்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு லிண்டாவை நான் தான் இன்டர்வியூ எடுக்க போனேன். இதுல இருக்கிற வீடியோவை பாருங்க. எங்க எம்டி சித்தார்த் ரகுநாத் மேல வீண் பழி போடுறாங்கன்னு உங்களுக்கே புரியும். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. இந்த வீடியோவில் இருக்கும் காட்சிகளை பார்க்கும் போது லிண்டா தற்கொலைதான் செய்து கொண்டாள் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. மேலும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் சாட்சியையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவில்லை. ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டிய பீட்டர் எஸ் குமார் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உள்நோக்கத்தோடு சித்தார்த் ரகுநாத் மீது வழக்கு தொடர்ந்ததற்கு இந்த நீதிமன்றம் அவரை கண்டிக்கிறது. அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எல்லா சாட்சிகளும் எனக்கு எதிராகவும் அவனுக்கு சாதகமாகவும் போயிடுச்சு. என் பொண்ணோட சாவை தற்கொலை, சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கோவத்துல தான் நான் பிடிவி ஆபீஸ்க்கு போனேன். பொண்ண செத்த சோகத்துல பாவம் அவரே பைத்தியம் ஆயிட்டாரு. இப்படியா தள்ளி விடுவீங்க? பைத்தியமா தானா? ஆமா, 10 வருஷமா தவம் இருந்து பெத்த பொண்ண போலீஸ்காரனா இருந்தோ என்னால காப்பாத்த முடியலையே, நான் பைத்தியம் தான். I'm sorry sir. வைத்தியக்காரங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை இல்லைன்னு உங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். டிஸ்மிஸா? என்னையா? நான் வெளியே இருந்தா திரும்பியும் கேஸ கையில எடுத்துருவேன்னு என்ன பைத்தியம்னு சொல்லி இந்த ஊரை நம்ப வச்சாங்க. எதுவுமே தெரியாம நானே உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு எனக்கு எதிரா நீ சாட்சி சொன்ன, ஆனா இன்னைக்கு நீ யாருக்கு ஆதரவாக இருந்தியோ அவனுக்கு எதிரியா மாறி என்ன தேடி வந்திருக்க, அதுதான் விதிங்கிறது சார். அந்த டிவிடியில் கண்டிப்பாக இது ஒரு எவிடன்ஸ் இருக்கு, ஆனால் அது இப்போ நம்ம கிட்ட இல்லை. பட் சாம் உங்களுக்கு அனுப்பின மெயிலில் கண்டிப்பாக இது ஒரு உண்மை இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். சார் பாஸ்வேர்ட் லிண்டா பீட்டர். சார் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. ஹலோ அக்கா. அக்கா என்ன கே எழுதுல சொல்லுக்கா. கேக்குறேன் சொல்லு. சார் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுங்க சார், நியூஸ் சேனல். தெரியாம இப்பதான் தெரிஞ்சிருச்சு. முதல் வணக்கம், குட் மார்னிங் சென்னை. நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இப்படி பேசி டோட்டல் சென்னையை உற்சாகப்படுத்திட்டு இருந்த என்னையே ஓட விட்டலடா. தெரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கே தெரியாம என் வீட்டுல கேமரா பிக்ஸ் பண்ண ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட பேசுறேன். தெரிஞ்சுதான் பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாடே பரபரப்பாகிற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட போகிறேன். ஏன்னா நீ யாருக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்து இந்த ஊரை நம்ப வச்சியோ அந்த பீட்டர் சார் வீட்டில் தான். நீ என் வீட்டில் இருக்க நியப்பா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே இருப்பான். Oh!
ஹலோ அங்கிள், லிண்டாவோட கொலை தற்கொலைன்னு என்னைக்கு உண்மையை பொய்யாக்குனாங்களோ அன்னையிலேருந்து சித்தார்த்த நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்படா அவன் மாட்டுவானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஜெனிஃபருங்கிற பொண்ணுக்கும் அவனுக்கும் ஹோட்டலில் பிரச்சனை நடந்துச்சு. ஹோட்டலில் இருந்து கோவத்தில் சித்தார்த் காரில் ஏறி போகிறத நான் பார்த்தேன். பின்னாடியே ஜெனிஃபரும் அவள் ஸ்கூட்டியில் போனான். மொத ஆளாக கிளம்பி போன சித்தார்த் ஜெனிஃபருக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை கையும் களவுமாக பிடிக்க நான் களத்தில் இறங்கினேன். நான் நினச்ச மாதிரி ஜெனிஃபர் ஆக்சிடென்ட் பண்ணி அவளை நாசம் பண்ணாங்க. இந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தடவை சித்தார்த் நம்மகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அங்கிள். இவ்வளோ தூக்கி கூவத்தில் போடுங்கடா. ஓ மை காட், சித்தார்த் லிண்டா விஷயத்தில் நீ தப்பு பண்ணிருக்கேன். உன்னை லிண்டா கேஸ்லேருந்து நான் காப்பாற்றிருக்கேன். ஆனால் அப்பா விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டப்ப நீ தப்பே பண்ணல சாதிச்சிருக்கேன். நீ தப்பு பண்ணினது உண்மை சித்தார்த். உன்னால ஒரு பொண்ணை செத்துருக்கா, இதோட நிறுத்துக்க. என்ன மான் பண்ண ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது? நான் இப்படித்தான் என் அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் என்ஜாய் பண்றேன். சித்தார்த் எவ்வளவு சொன்னடா, மறுபடியும் தப்பு பண்ணி அப்பாவை தலைக்குனி வச்சுட்டேடா. சார், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். பாத்ரூம் வீடியோ பொண்ணு நிர்வாணமா குளிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா இது பெரிய பொக்கிஷமா இருக்கு சார். விஜய் ரகுநாத்தோட பையன் சித்தார்த்த எவ்வளவு பெரிய ஜித்து வேலை பண்ணிருக்கான் சார். ஏற்கனவே அந்த ஆள் டவுன்ஃபால்ல கிடக்குறான். இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்தது அவன் பையனோட கல்யாணம் இல்லை, அந்த ஆளே டோட்டலா காலி சார். சார், இதை வச்சு ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட மாட்டீங்க சார். சார், அதில் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுங்க சார். நான் வேலையை விட்டுட்டு போய் குடும்பத்தோட செட்டில் ஆயிடுறேன். 1 கோடி ரூபாவா? ஆமாம் சார். ஏன் 1 கோடி ரூபா கேட்டு அசிங்கப்படுத்துறேன்? கேட்கறது தான் கேட்குறேன், 1-5 கோடி கேளு. என்ன சார் இது, அவ்வளவு பணம்னா? சார், நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். அது சரி, போய் பாரு, யாரோ வந்த மாதிரி இருக்கு. பாக்குறேன் சார். யாரும் இல்லையே சார். சார், என்ன சார் சுட போறீங்க? நீங்க எங்க போனாலும் நாய் மாதிரி உங்க காலையை சுத்தி வந்தவன் சார். நீங்க சொன்ன வேலையில செஞ்சவன் சார். என்ன போய் சார், எனக்கு 56 வயசாகுது சார். எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கு சார். என் குடும்பமே என்ன சார், நேர்மையா இருந்ததுனால சொத்து எதுவும் இல்லை சார். நேர்மை தவறுனது தப்பு தான் சார். அது ஒரே 1 செகண்ட் தான் சார். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாம் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் ஓடி போறேன் சார். நான் ஏன் உன்னை சுட போறேன்? அந்த காரணம் கூட உனக்கு தெரியல? தெரியல சார. சார், நீங்க என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சார். நான் கண்ணாடியை கட்டினதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். என்ன, கண்ணாடியை கட்டிட்டா எனக்கு கண்ணு மங்கலா தெரியும் சார்.
நான் சாகிறது இந்த இடையத்துக்கு தெரியும். என்ன சென்டிமெண்டா? ஆமா, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? கரெக்ட், நான் இடிய மீன்தாண்டா. ஆனா நீ எப்பவுமே இடியட்டா. மறுபடியும் வேணாம் பிரசாத், பேசாத பேசாதடா. நீ என்ன அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன் அந்த நல்ல மனுஷன் முகத்துக்காக? ஆனா இன்னைக்கு அவரே தலை குனிற அளவுக்கு பண்ணிட்டேடா. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது. சுட போறியா? சுடுறா, சுடுறா. கதையில எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இல்ல? பீட்டர் சார் கையால தான் சித்தார்த் சாவான்னு நான் நினைச்சேன். கடைசியில சைபர் கிரைம் ஆபீசர் சாய் பிரசாத் தான் கொன்னாருங்கிறத என்னால நம்பவே முடியல. நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே நடந்தது என்ன தெரியும்? சின்ன பையன் அனாதியான வந்தப்பா என்ன அரவணைச்ச, அப்பா முகத்தை பார்த்த மாதிரியே நீ இருக்கியடா. எப்படியா சொல்ல முடியும்? இல்லனா சுற்றுவியா? நீ என்னடா என்ன சொல்றது? என் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ உயிரோடவே இருக்க கூடாது. சார் பசங்க நல்லா வளருவாங்க, நம்ப. என் நம்பிக்கை பொய்யாக்கிட்டு போயிட்டேன். அவன் போனதை விட இத்தனை நாளா நான் கட்டி காட்ட மானத்தை கூப்பிட்டுட்டு போயிட்டேன். அப்பா, உங்களை தலைக்குனிய வைக்க இந்த புள்ள உயிரோட இருக்கிற வரைக்கும் விடமாட்டான். ராஜாவா வாழ்ந்தவர், கடைசி வரைக்கும் ராஜாவாவே இருக்கணும். தம்பியை காப்பாத்தணும்னா ஏற்கனவே பல தப்பு பண்ணிட்டேப்பா, அதோட சேர்த்து இந்த தப்பையும் நான் செஞ்சதாவே இருக்கணும். என்ன பாவம் மேல பாவம் பண்ண வைக்கிறீங்க?
நானும் உங்க பொள்ளதான நீங்க நினைச்சா இனி நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். எக்ஸ்பர்ட்னு நினைச்சீங்களா சைபர் கிரைம் ஆஃபீஸர் மிஸ்டர் சாய் பிரசாத்? சித்தார்த் அர்த்தம் பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு இத்தனை தப்பு தேவையா சார்? சாரி. என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. சரி பூஜா, இந்த 7 நாள் நம்ம ஓடின ஓட்டம் இப்போ இந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல. நாம் லவ் பண்ணி ஓடிருந்தா கூட இந்த அளவுக்கு ஓடிருப்போமான்னு எனக்கு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுதுரா, ஒர்க் அவுட் ஆகுதுரா கௌதம்? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேயே. எது வந்தாலும் ஓப்பனாக சொல்லு பூஜா. அது வந்து வந்து நான் சைக்கிள் கேப்ல அவனை அணிமுனுக்கு ஓட்டிட்டுறியா? மார்கழி மாசம், நானே அமைதியா இல்ல ஒய்யால எனக்கு உங்களை ஒன்னு சேரவே விட மாட்டேன். பார்ட் 2ல பாப்போம்.